வணக்கம். மலர் மருத்துவம், மனநிலைகளுக்கான மருத்துவம். தாய்மைங்கிறது எல்லா பெண்களுக்கும் கடவுள் கொடுக்குற வரங்க. ஆனால் இந்த வரத்துக்காக மாதம் மாதம் வர பீரியட்ஸ் எல்லா பெண்ணுங்களுமே ஐயோ வந்துருச்சான்ட்டு கவலைப்படுற மாதிரி இருக்குது. எதனால் அந்த டைமில் வர வலி, வேதனை, சோர்வு, மூட் ஸ்விங்னால் வர கோவம், எரிச்சல், இது ஏண்டா வருது அப்படின்ட்டு புலம்புற மாதிரி இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த கஷ்டமும் இல்லாமல் உங்களோட மாதவிடாய் காலங்களில் நிம்மதியாக இருக்க என்ன மாதிரி மலர் மருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதல்ல சில பேருக்கு பார்த்திங்கன்னா மாதவிடாய் கரெக்டான சைக்கிளில் வராது. ஒன்று ரொம்ப சீக்கிரம் வரும், இல்லை டிலேவாக வரும். ரெகுலராக கரெக்டான டேட்டில் வராதவங்க எடுக்க வேண்டிய மலர் மருந்து ஸ்க்ளரான்தஸ். இந்த ஸ்க்ளரான்தஸ் மலர் மருந்து எல்லாத்தையுமே ரெகுலரைஸ் ஆக்கும். ஸோ அதோட பாசிட்டிவ் தன்மையில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு மாதம் மாதம் சரியான தேதியில் மாதவிடாய் வரும். அடுத்து மாதவிடாய் காலங்களில் வர வயிற்றுவலி, இது நிறைய பேர் அவஸ்தப்படுறது. அடிவயிறை பிடிச்சிட்டு ஐயோ தாங்க முடியலையேன்ட்டு நிறைய பேர் சொல்லிகிட்ருப்பீங்க. ஸோ தாங்க முடியாத வலி வேதனை, இதை சரி பண்ணுற மலர் மருந்து செரிப்ளம். அது கூட அந்த இடத்த சுட்டி காமிக்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கான மலர் மருந்து கிராப் ஆப்பிள். இந்த செரிப்ளம் கிராப் ஆப்பிள் ரெண்டுத்தையும் சேர்த்து எடுக்கும்போது சூடு குறையுது, வயிற்று வலி நார்மலாகி வலி சரியாகுது. அது மட்டும் இல்லைங்க, வயிற்றுக்குள்ளே வேண்டாத கழிவுகள் ஏதாவது இருந்தாலும் அது எல்லாம் வெளியே வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆகுது. அதோட உங்களுக்கு வர மூட் ஸ்விங், தாங்க முடியாத எரிச்சல் கோவம், இதுவும் கட்டுக்குள்ளே வந்து மனசு ரொம்ப சாந்தமாகுது. அடுத்து இந்த டைமில் வர அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம், எதுனாலுமே நமக்கு வந்து செய்ய முடியலை அப்படின்ட்டு இருக்க நிலைமை மாறி நம்மளால் எல்லாத்தையும் செய்ய முடியும்ட்டு மாறுறதுக்கு எந்த ஒரு ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சரியாக நம்ம எடுக்க வேண்டிய மலர் மருந்து வால்நட். இந்த வால்நட் தொடர்ந்து எடுத்திருக்கும் போது மாதவிடாய் ஆரம்பித்த காலத்துலேயும் சரி, இல்லை மெனோபாஸ் டைம்லேயும் உங்களுக்கு ஸ்மூத்தாக போகும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சரியாக உங்களால் நடந்துக்க முடியும். அடுத்து சோர்வு, அதிகமாக உதிரப்போக்கு இருக்கும் போது நமக்கு முதல்ல ஏற்படுறது சோர்வு. நார்மல் டேஸ் மாதிரி இல்லாமல் வேலைகள் செய்ய முடியாமல் நம்ம கஷ்டப்படுவோம். ஸோ இந்த சோர்வை சரி பண்ணுறதுக்கும் நமக்கு குறையிற அந்த அயன் கண்டென்ட்டை நம்ம உடம்புக்கு திரும்ப கொடுக்கறதும் ஹெல்ப் பண்ணுற மலர் மருந்து ஆலிவ். ஆலிவ் எடுத்து நம்ம பாசிட்டிவ் ஆகிட்டோன்னா எந்த ஒரு சோர்வும் உடம்புல இருக்காது, நம்மளால் ஆக்டிவாக வேலை செய்ய முடியும். ஸோ இந்த நாலு மருந்து நான் சொன்னது காமன், யார் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். செரிப்ளம், கிராப் ஆப்பிள், வால்நட், ஆலிவ். இதை நீங்கள் மாதவிடாய் ஆரம்பிக்கிற ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்தே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பீரியட்ஸ் டைமில் பெயின் எதுவும் இருக்காது, சோர்வு எதுவும் இருக்காது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நார்மல் டேஸ் மாதிரியே உங்களுக்கு இருக்கும். அடுத்து சில பேருக்கு அதிகமான உதிரப்போக்கு இருக்கும், அப்படி இருந்ததுன்னா மட்டும் இம்பேஷன்ஸ் என்ற மலர் மருந்தை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இம்பேஷன்ஸ் சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு நார்மலாக எப்போவும் இருக்கிற மாதிரியே இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் எதுவும் தெரியாது. ஸோ நான் சொன்னது யாருக்கு எது தேவைன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பட் செரிப்ளம், கிராப் ஆப்பிள், ஆலிவ், வால்நட் காமனாக ரெகுலர் பீரியட்ஸ் அப்போ எடுத்திங்கன்னா வலிகள் எதுவும் இல்லாமல் சோர்வு எதுவும் இல்லாமல் உங்களால் சமாளிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற எல்லா விஷயங்களுமே 15 வருஷமாக என் வாழ்க்கையில் நான் பயன்படுத்திகிட்ருக்கேன். எனக்கு நல்லான விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மலர் மருந்து எடுக்கும்போது சைடு எஃபெக்ட் எதுவும் வருமா அப்படின்ட்டு. எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லைங்க,
ஒரே ஒரு எஃபெக்ட் தாங்க வருது, நீங்கள் இன்னும் நல்லவங்களாக மாறுவீங்க, அவ்வளோதான். ஸோ மலர் மருத்துவம் தெரிஞ்சிருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் எதுனாலும் சின்னதோ பெருசோ உங்களால் சமாளித்து வெளியே வர முடியும். குடும்பத்தில் ஒருத்தராவது இந்த மலர் மருத்துவத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னோடய வகுப்புகள் மாதா மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் லைவாக ஆன்லைனில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சொல்கிற மருந்தெல்லாம் வேணும்னா கூட நான் கொரியர் அனுப்பி வைப்பேன். அதை பற்றிய டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் அன்புக்கோ ஆதரவுக்கோ நன்றி. வணக்கம்.